AVR Swarna Mahal Jewelers, April 29th அன்று பிரம்மாண்ட துவக்க விழா. The Chennai Silks and Ramzan Collection. Let the celebrations begin. Behindwoods Gold Medals 8th edition பிரம்மாண்டமா நடக்கும்போது வர மே 15th அண்ட் 22nd சென்னை ஐலாண்ட் கிரவுண்ட்ல நடைபெற உள்ளது. உங்களுக்கான டிக்கெட்ஸ் வந்துட்டு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை பிரஸ் பண்ணிட்டு உங்களோட டிக்கெட்ஸை வாங்கிக்கோங்க. காக திருப்பி போட்டா கார்டு வருதுங்க. இந்த டைலாக் மேல எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரியலங்க. ஆனா நிச்சயம் இவருக்கு இருக்கு. அருண்கிரி சும்மா சொல்லுவாங்க, என்னடா வேலை வெட்டி இல்லாம நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கேன்னு. ஆனா இங்க இவருக்கு வேலை வாழ்க்கை எல்லாமே நாய்கள் தான். இந்த வேலை அவரை எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்கு தெரியுமா? இந்த வயசுல இவர் வாங்காத கடியும் இல்லை, வாழ்க்கையில படாத அடியும் இல்லை. கடி தான் வாங்கியிருக்கீங்களா? நிறைய ப்ரோ, நான் ரீசெண்டாக கூட போன வாரம் ஒரு ரெண்டு கடி வாங்கினேன். லைக் எனக்கு ஒரு பப்ளிக் எக்ஸாம் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நெய்லே ஒரு டாக் பிச்சு எடுத்துடுச்சு. நான் வந்து 250 கேட்டேன், அவங்க வந்து 50 ரூபீஸ் தான் கொடுத்தாங்க. ரோட்லேயே அப்படியே அழுதுட்டுலாம் வந்திருக்கு. பார்த்த உடனே பயப்பட வைக்கிற நாய்கள் கூட இவரோட கைப்பட்டதும் பச்சை குழந்தையாவே மாறிடுது. இந்த சின்ன வயசுலயே இவரோட வாழ்க்கை அனுபவங்களை கேட்க அவ்வளோ ஆச்சரியமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்தது. வாங்க என்னோட நீங்களும் கேளுங்க. நம்மளுக்கு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது, ஆனால் பயங்கரமாக குளிப்பாட்டி ட்ரெஸ் போட்டு பவுடர்லாம் விட்டு அழகாக கூட்டு வந்து உட்கார வைப்பாங்களே. ஸோ கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துச்சு நீங்கள் இந்த க்ரூம் பண்ணும்போது. இப்போ ரொம்ப பார்க்கும்போது தெரியுது ரொம்ப சின்ன வயசு பையனாக இருக்கீங்க. ஸோ எவ்வளோ வருஷம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இவ்வளோ பார்க்கும்போது இந்த டாக் ஆஃப் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது எப்போ இவன் எப்போ கடிப்பான்ற மாதிரி ஒரு பயம் இருக்குது. ஓகே, ஆனால் நீங்கள் வாயுலெலாம் கை விட்டு விளையாடுறீங்களே, ஸோ எவ்வளோ வருஷம் ப்ராக்டிஸ் இது? ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ப்ரோ. ஓகே, நான் வந்து ஒரு 6th grade படிக்கிறப்பிலருந்து இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து எனக்கு இது வந்து ஒரு பேஷனாக இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நான் காலேஜ் 3rd year பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது உங்களுடைய போஸ்ட், லைக் ஒரு 4 to 5 இயர்ஸ் முன்னாடி தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ பார்க்கும்போது கமல் சார் வீட்டில் அவ்வளோ ஜாலியாக அவங்களோட டாக்ஸ் கிட்ட வந்து சுந்தரி அண்ட் இன்னொரு நேம் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, அந்த டாக்ஸ் கூட உட்காந்துட்டு விளையாடுவீங்க. ஸோ எப்படி கமல் சார் கிட்ட அப்போ லைக் நீங்கள் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எப்படி கமல் சார் வீட்டில் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனால் கரெக்டாக எல்லா டாக்ஸ் மெயின்டைன் பண்ண முடியுது? ஆக்சுவலாக கமல் சார் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ரெகுலர் கிளைண்ட் ப்ரோ. ஓகே, கிட்டத்தட்ட சொல்ல போனால் என்னுடைய அந்த ஸ்கூல் டேஸ் ஃபீஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அவருடைய வீட்டில் ஒர்க் பண்ணி தான் நான் அதெல்லாம் வந்து பே பண்ணுற மாதிரியான ஒரு நிலைமை. 3-4 இயர்ஸ் ப்ரோ கரெக்டாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அவங்கக்கிட்ட இருந்து கால் வர்றதுக்கு. கமல் சார் வந்து ஆக்சுவலாக 5 golden retrievers வச்சுருந்தார், அம்மா அப்பா தென் அதோடைய 3 குழந்தைங்க. ஸோ அவங்க நேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் அவங்களுடைய மூவி கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். ஹோமர் சொல்லிட்டு ஒரு போயிட் அவர், ஆக்சுவலாக எனக்கு வந்து எங்கள் மேம் சொல்லி தான் தெரியும் ஹோமர். அப்புறம் சிங்காரி அதோடைய அம்மா பேர், பொண்ணு பேர் வந்து சுந்தரி, அப்புறம் அபிராமின்னு ஒரு பேர், தென் ஓமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த 5 cuties தான், அது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான கோல்டன் ரிட்ரீவர்ஸ் அவங்க. ஸோ எப்படி இருக்குமா? சரி சரி சரி, சூப்பர் சூப்பர், குட் பாய் குட் பாய். போய் உட்காருங்க, இன்டர்வியூக்கு நடுவில் வரக்கூடாது. ஓகே, ஸோ மிஸ்டர் அருண்கிரியோட செலிப்ரிட்டி கிளைண்ட்ஸ்ன்னு சொன்னால் யார் யார் சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு கிளைண்ட் வந்து ஆக்சுவலாக கமல் சார், தென் அதுக்கப்புறமா பாரதி ராஜா சாரோடைய வீட்டுக்கு போனேன், தென் அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் சார், தென் விவேக் சிவாஜி கணேசன் சார், விக்ரம் பிரபு, விக்ரம் பிரபு சார், பிரபு சார், எல்லாருமே அது ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி மாதிரி. அதுக்கப்புறம் வைபவ் சார், ஸோ அவங்க வந்து ஒரு 2 dogs வச்சுருக்காரு, ஒரு சவு சவு, ஒரு ஷிட்ஸோ வச்சுருக்காரு. அதர்வா சார், தென் அதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணன் மேம், தென் இப்போ ரீசண்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் வந்து ஒரு ரெகுலர் கிளைண்ட் மாதிரி எனக்கு இருக்காங்க ப்ரோ. தென் குஷ்பு மேம், சுந்தர் சி சார், ஸோ நிக்கி கல்ராணி மேம்,
போயிட்டே இருக்கு ப்ரோ. அதான் இதோடவே போதும் நினைக்கிறேன். கமல் சாருடைய வீட்டுக்கு நான் க்ரூம் பண்ண போயிருந்தப்ப அந்த மெர்சல் டீம் ஆக்சுவலா வந்துருந்துச்சு. ஓகே. ஸோ அப்போ வந்து டைரக்டர் அட்லீஸ் சார், தென் அதுக்கப்புறம் தளபதியை பார்த்தேன். அப்போ வந்து நான் அதுதான் குட்டி வயசுலேருந்தே எனக்கு பிடிக்கும். ஸோ அப்போ வந்து நான் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டப்போ, தென் அதுக்கப்புறம் விஜய் சாரையும் பார்த்து என்னை வந்து எத்தனை வயசு ஆகுது, இங்கே எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. தென் அப்போ வந்து நான் அதுக்கும் ஆன்சர் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் சார் உங்கள் கூட ரொம்ப நாள் அப்படின்னோடனே, அதான் ரொம்ப நாள் ஆசை சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு வந்து முடிஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி அந்த படம் முடிஞ்சிச்சு. எனக்கப்புறம் சாரை கூப்பிட்டு அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்த ஃபோட்டோ தான் அந்த ஃபோட்டோ. ஸோ நீங்கள் நிறைய செலிப்ரிட்டிஸ் கூட காண்டாக்டில் இருக்கீங்களே, ஸோ யார் வந்து லைக் உங்களை பாப்பா இவ்வளோ ஒரு பெட் லவர்ன்ற மாதிரி நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு நபர்னா யார்? கமல் சார் எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். சாருடைய படங்கள்லேயே பார்த்தனாலே நிறைய இந்த எனக்கு அது சின்ன வயசில் பார்த்த ஞாபகம், இந்த மாடோட நடிக்கிறது, யானையோட, அந்த ராம் லக்ஷ்மன்லாம் பார்த்தீங்கன்னா எலிஃபேண்டோலாம் நடிச்சிருப்பார் சார். தென் அந்த மாதிரி தான் ரொம்ப ஒரு பெட் லவர் அப்படின்னா சார் வந்து லைக் அதுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லை அந்த மாதிரினாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாரே பக்கத்தில் இருந்து வேலை வேலைக்கு டேப்லெட் கொடுத்துருக்கா அந்த மாதிரிலாம் டாக்டர் வந்தாச்சா அந்த மாதிரிலாம் கேட்குறது உண்டு. ஸோ நான் அப்படி ஸ்டார்டிங்லேருந்து பார்த்ததால கமல் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அந்த பெட் லவர் அப்படின்ற விஷயத்தில். தென் அதர்வைஸ் இப்போ அதுதான் ப்ரோ மோஸ்ட்லி நான் இது வந்து கொஞ்சம் என்னையே வந்து இக்கட்டான சூழ்நிலை விட்டுருக்கேன். எல்லா கிளைண்ட்டுமே எனக்கு அவங்க பெட்டை வந்து ஏன்னா இப்போ நான் கேட்டேன். ஓகே. தென் அதர்வைஸ் ரொம்ப நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தனுஷ் சாரோட வீட்டுக்கு போயிட்டு இன்னும் ஒரு 8 months இருக்கும். தென் அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஷாக்கிங் என்னன்னா சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து டாகை கூப்பிட்டு போனார். ஸோ அது இங்கே ஏதாச்சும் லோக்கல் அந்த மாதிரினா கூட பரவாயில்லைங்க, இங்கேருந்து ஊட்டி வரைக்கும் சார் கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஏன்னா சார் வச்சுருக்கிறது வந்து அஸ்கி. ஸோ அதோடைய வந்து அவங்கள வந்து கையிலே பிடிக்க முடியலங்க, அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. ஸோ ஜாலியாக அங்கே ஆடிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு 15 days வந்து இருந்தாங்க ப்ரோ அந்த ஷூட் முடிகிற வரைக்கும். ஸோ அப்போதான் நான் ஷாக். ஸோ திஸ் இஸ் லைக் அவங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி. ஆமாம் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக ஷூட் முடிச்சுட்டு வந்தவுடனே அவங்க கூட விளையாடிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்ட்ரிக்லாம் போகிற மாதிரி. ஓகே. ஸோ அதுவும் ஒரு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்ஸ் தான் ப்ரோ எனக்குமே. ஓகே. ஏன்னா இப்போ ரீசெண்டாக தனுஷ் சார் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தார் அவரோட அஸ்கி கூட. ஸோ இட் வாஸ் லைக் த ஒரு பெஸ்ட் ஃபோட்டோ அவர் போட்டதில், அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தார். ஸோ அந்த அஸ்கிஸும் நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க ரெட் க்ளோ பண்ணுறது. ஆமாம். அதை பற்றி சொல்லுங்க, என்ன திடீர்னு தனுஷ் சார் இத்தனால அவர் எவ்வளோ பெட்டில் அவர்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் இந்த அஸ்கிஸ் கூட இருக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமான மிஸ்டர் தனுஷை பார்க்க முடிஞ்சது, அதை பற்றி சொல்லுங்களேன். அதுதான் ப்ரோ, அது சார் எவ்வளோ சந்தோஷமோ அந்த மாதிரி நானும் ஒரு சந்தோஷம் தான். அதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் மாதிரி தான். தென் அவங்க வீட்டுக்கு நான் போனாலுமே அந்த பெட்ஸ்க்கும் வந்து க்ரூமிங் பண்ணலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் போன உடனே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அருணகிரி வந்தாச்சு அப்படின்னா அந்த டாக்ஸ் வந்து அப்படியே வாலாட்டிட்டு குடு குடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க பார்த்தோன்னே. ஏன்னா இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரீங்களா என்னன்னு தெரியல, உங்களை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஆகிடுது. அவங்க வாலாட்டிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன நீங்கள் வாய் லைக் ப்ரெஷ் பண்ணுறீங்க, அது பார்க்கும்போதே பயமாக இருக்குது, இவ்வளோ பெரிய பல்லு இருக்குது, ஆனால் உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டேது. எப்படி அந்த ஒரு பாண்ட் எப்படி ஏற்படுத்துக்கிறீங்க? அதுதான் ப்ரோ நம்ம அதுக்கு என்ன சொல்லுறது எனக்கே தெரியல. ஆனால் நிறைய பேர் என்னுடைய கிளைண்ட்ஸே பார்த்தீங்கன்னா சில பேர் பயப்படுவாங்க, எப்படிலாம் பண்ணுறீங்களே கடிச்சிடாதா அப்படின்ற மாதிரிலாம். பட் எனக்கு ஏதோ அந்த மாதிரி தெரியல ப்ரோ, எப்படின்னா நம்மளில் ஒரு எப்படி சொல்கிறது ஹியூமன்ஸ் கூட பேசுகிற மாதிரி அது அவங்க கூட நம்ம வச்சிருக்க அந்த கம்யூனிகேஷன் அது போல தான் ப்ரோ. ஜீவா சாருடைய வீட்டுக்கு வந்து நான் வீக்லி ஒன்ஸ் போவேன். ஸோ சார் வந்து ஒரு 4 dogs தென் ஒரு கேட் வச்சுருக்காரு. ஸோ சார் வந்து பயங்கர ஒரு அனிமல் லவர். ஸோ எப்படின்னா லைக் அந்த டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மணி கொடுத்து நிறைய பேர் வாங்குறாங்களே, ஸோ அது வந்து எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம். ஸோ சார் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரினா லைக் இப்போ சில பேர் வாங்கிட்டு பார்த்துக்க முடியலன்னு விட்டுருவாங்க, அதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியான பெட்ஸ் எடுத்து வளர்த்து ஸோ அதுக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்குற மாதிரி சார் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. ஸோ அதர்வைஸ் சாரம் பார்த்தீங்கன்னா நான் அந்த ரோட்டில் வந்து வேறு ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருந்தப்ப, ஸோ வர வழியில் சாரை பார்த்து நான் வெளியெல்லாம் நின்று ஃபோட்டோலாம் கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஒரு கொஞ்ச நாள் லேட்டராக பார்த்தீங்கன்னா அவர் கூட வீட்டு உள்ளே போனேன். தென் அப்போ பெட்ஸை பார்த்துக்கிற மாதிரி இருந்தப்போ அப்போ ஒரு ஃபோட்டோ கேட்டேன். ஸோ அப்போ வந்து
ஓ அப்போ நான் வெளியெல்லாம் பார்ப்பேன் அந்த பையனை அப்பா நீ அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காரு. பட் டு பி ஆனஸ்ட், இப்போ ஓப்பனாக கேட்குறோன்னா நீங்கள் இப்போ ஸ்கூல்லேருந்து காலேஜ் அது எல்லாமே வந்து உங்களுடைய செலவில் நீங்களே பார்த்துக்கிட்டீங்க. இந்த கண்டிப்பாக என்னுடைய ஃபீஸு நான் போகிற க்ளோத்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஏர்ன் பண்ணி நானே வாங்கினேன். சூப்பரில், செம்மையாக இருக்குது. இப்போ வெளியில இருந்து பார்க்குறவங்கள என்னென்னு சொல்லுவாங்க, ஏன்னா நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு டைம் இருக்கா, இல்லை எப்பவுமே காலேஜ் முடிச்சுட்டா டாக்ஸ் 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 தான் உங்கள் உலகமே? கண்டிப்பாக இல்லை ப்ரோ, நான் இந்த மாதிரி ரொம்ப ரேர் தான். நான் வந்து மோஸ்ட்லி இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி போக மாட்டேன். என் வீட்டில் எல்லோரும் திட்டுவாங்க ஏன் இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் தான் ப்ரோ ஒர்க் இருக்கும். லைக் எப்படின்னா நான் கரெக்டாக ஸ்கூல் முடிச்சுட்டு வருவேன், தென் முடிச்சுட்டு வந்தவொடனே க்ரூமிங்ஸ் ஏதாச்சும் போவேன், தென் அதர்வைஸ் வந்து இந்த சாட்டர்டே சண்டேஸு. ஸோ அந்த டைமில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னு நிறைய அந்த நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நல்லா அவனை கூப்பிட்றதே வேஸ்ட்டு அவன் இதான் சொல்லுவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சார் அப்புறம் இல்லை இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து இப்போ பிகின்வுட்ஸில் வந்து நான் இன்டர்வியூ தர அளவுக்கு வந்திருக்கேன்னா அதெல்லாம் ஒரு ரீசனாக இருக்கலாம் ப்ரோ. கண்டிப்பாக சூப்பர். எப்படி இல்லை நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு ஊரை சுற்றிட்டு ஏதோ ஒரு ரெண்டு மூணு டாக் வந்து க்ரூம் பண்ணிட்டு என் கை செலவுக்கு அப்படின்றதுலாம் யாருன்னே ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் மோஸ்ட்லி கிளைண்ட்ஸ் வந்து அது போல தான் ப்ரோ சொல்லுவாங்க. என்னென்னா நான் கேட்குற காசுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே தருவாங்க. இப்போ என்னென்னா நீ வந்து நிறைய பசங்க மாதிரி சுற்றிட்டு இருக்காமல் ஒழுங்காக ஒரு ஒர்க் பண்ணுற, நீ படித்து நீயே பார்த்துக்கிற அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி அவங்களே பாராட்டி கொடுத்துருக்காங்க. தென் ஃபஸ்ட்டு க்ரூமிங்கோடைய பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து 250 கேட்டேன், அவங்க வந்து 50 ரூபீஸ் தான் கொடுத்தாங்க. அதுவும் 10 ரூபா காயினாக வந்து கொடுத்து, என்னப்பா இவ்வளோ சின்ன பையனாக வந்துட்டு இவ்வளோ காசு கேட்குற அப்படின்ற மாதிரி. ஆனால் பட் இப்போ நான் எப்படி பண்ணுறனோ அதை விட அப்போ வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவாக கேர் எடுத்து, ஏன்னா அப்போ வந்து நான் பிகினரில். ஸோ வந்து இப்போ வந்து ஒரு 30 மினிட்ஸில் இப்போ பண்ணுறேன்னா அப்போ வந்து ஒரு 1 ஹவர் பண்ணுவோன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல டைம் எடுத்து பொறுமையாக டாக்கு வந்து இப்படி இப்படி திரும்பாமல் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பேன்னா பண்ணிவிட்டு வந்து ஓகே நான் வந்து ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பேன். ஓகே இந்த காஸ்ட்டில் வந்து இவ்வளோ நம்ம 50 ரூபீஸ் ஒரு நோட் புக் பெண்ணுக்கு வந்து எடுத்துக்கிறோம், மிச்சத்தை வந்து அம்மாக்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருப்பேன். பட் அவங்க கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அந்த 50 ரூபீஸ் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு அடிப்படையினால அந்த ரோட்லேயே அப்படியே அழுதுட்டுலாம் வந்திருக்கேன். அதனால் நான் இவ்வளோ இப்படி பார்த்து பார்த்து பண்ணோம் இவ்வளோ கொடுத்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி. தென் இப்போ வந்து லைக் அது போல தான் ப்ரோ, இப்போ என்னென்னா என்னுடைய டைமிங்க்கு ஒரு பேமெண்ட்ற மாதிரி கொடுக்குற மாதிரி ரொம்ப க்ரோத். ஆக்சுவலாக அது நீங்கள் சொல்கிற போதே தெரியுது. கண்டிப்பாக ப்ரோ அதுதான் ப்ரோ, நான் நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் வந்து எப்பயுமே ஃபெயில் ஆகாது அந்த மாதிரி கொஞ்சம் மோட்டிவேஷனான ஒரு கோட்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்டு கேட்டு அப்படியே என்னை நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது தான் ப்ரோ. என் வீட்டிலலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பயங்கர அகைன்ஸ்ட்டு, ஆனால் எதுக்கு பெட் க்ரூமிங்லாம் பண்ணுற அந்த மாதிரிலாம் யாருமே நம்ம ஃபேமிலியில் பண்ணதில்லை அப்படின்ற மாதிரிலாம். எப்படின்னா ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னாலே எங்கள் அப்பா அம்மா கிட்டே வந்து கேட்பாங்களாம், உங்கள் பையன் தானே அந்த டாக்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கிறது, அது ஒரு மாதிரி ரொம்ப கீழே ஒரு மாதிரி இது என்னவோ பெரிய இதுன்ற மாதிரி. பட் அவங்க பசங்களாம் பார்த்திங்கன்னா ரோட்டில் அப்படியே சுற்றிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுட்டு அந்த மாதிரி இருப்பேன். பட் எங்கள் அப்பா வந்து சொல்ல சைலண்டாக இருந்தேன். தென் அம்மா வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னோடனே கொஞ்சம் யோசித்தேன் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி. தென் அப்போ வந்து ஒரு 1 மந்த் லேட்டர் ப்ரோ, அப்போ வந்து ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர், ஸோ அதில் வந்து என்னுடைய ஃபோட்டோ ஒன்று போட்டு பெரிய ஆர்டிக்கல் மாதிரி, சின்ன வயசுலேயே வந்து இந்த பையன் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு. அப்போனா ஒரு 3 செலிபிரிட்டிஸ்க்கு பண்ணி, கமல் சார் தான் ப்ரோ ஃபஸ்ட்டு. ஸோ அவங்கள வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு நானும் ஒரு டாகும் பார்த்திங்கன்னா அந்த பேஜில் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்து பெரிய ஒரு போஸ்டர். அப்புறம் அவங்கக்கிட்டேருந்து கால் வருது, என்னம்மா அருண் நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்கா. ஸோ அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் என் வீட்டில் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே உனக்கு பிடிச்சிருக்கு நீ பண்ணுற, ஓகே அதை வந்து நல்லா பண்ண இதுக்கப்புறம் அப்படின்ட்டு. ஸோ நான் ஒரு கடி வாங்குறப்பையும் அவங்களுக்குள்ள பண்ணுமா அருண் க்ரூமிங் என்ன அருண் இப்படி கடி வாங்கிட்டு வரையே அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போக போக ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்களே அந்த கடியை பார்ப்பாங்க, என்ன கடி வாங்கிட்டு வந்துட்டியா அன்னைக்கு, சரி இன்ஜெக்ஷன் போட்டியா அப்படின்ற மாதிரி. தென் அதுக்கப்புறம் அம்மா இன்கேஸ் என்னால் சாப்பிட முடியல, லைக் எனக்கு ஒரு பப்ளிக் எக்ஸாம் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நெய்லே ஒரு டாக் பிச்சு எடுத்துடுச்சு. ஸோ அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக எனக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விடுறது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருந்து. எப்படின்னா அவங்க ஃபுல்லாக அகைன்ஸ்டாக இருந்தவங்களே இந்த அளவுக்கு எனக்கு வந்து ஓகே புள்ள ஏதோ பண்ணுது அதோடைய பேஷனா அப்படின்ட்டு விட்டுட்டாங்க.
ஸோ அதுக்காக நிறைய கஷ்டப்பட்டு அம்மா கிட்ட அழுது எனக்கு இதை விட்டுருங்க நான் ஏதோ நல்லபடியாக தானே பண்ணுறேன் அப்படின்னோடனே தென் அதுக்கப்புறமா ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு ஆரம்ப கட்ட காலத்தில்? இப்போ ஓரளவுக்கு இப்போ டாக்ஸ்லாம் பார்க்கும் போது அது பழகிடுச்சு, அந்த ஒரு பயம் இருக்காதா? நான் ஒரு சில வீட்டுக்கெலாம் போகிறப்ப நான் ஃபஸ்ட்டு போனவுடனே அந்த டாக் கூட நல்லா விளையாடுவேன். ஸோ அப்படி விளையாடிட்டு இருக்கப்ப அந்த பெட் பேரண்டே வந்து பார்க்க மாட்டாங்க, தென் கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க. வந்து பார்த்தோன்னே என்னப்பா இப்படி விளையாடிட்டு இருக்க, இது வந்து கடிக்கிற டாக் ஆச்சு அப்படின்வாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் என்ன கடிக்கிற டாக்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் எதுவுமே பண்ணாத ஜாலியாக எதுவுமே அது ஜாலியாக விளையாடிட்டு இருக்கோம். சில டாக் வந்து கடிக்கும் அப்படின்னு சொல்லியும் சரிங்க நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து லைக் நானாக போகிற வீடும் இருக்கு. ப்ரோ கடிதம் வாங்கியிருக்கீங்களா? நிறைய ப்ரோ, நான் ரீசெண்டாக கூட போன வாரம் ஒரு ரெண்டு கடி வாங்கினேன். ஓகே, ஏன்னா இப்போ எதுவாக இருந்தாலும் இப்போ ஒரு கடினா அதுக்கப்புறம் திரும்ப டாகை பார்க்கும்போது அந்த ஒரு பயமோ எதுவுமே வராதா? அதெல்லாம் இருக்காது ப்ரோ, மோஸ்ட்லி ஒரு டூ டேஸ் மட்டும் ரெஸ்ட் எடுப்பேன் திருப்பி அதில் வந்து தண்ணி படக்கூடாதுன்றதுக்காக. பட் அந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா பேசிக் க்ரூமிங்ஸ்லாம் போ லைக் இந்த நெயில் கட்டிங், ஹேர் கிளீன், அந்த மாதிரி தண்ணி படாமல் மட்டும் கொஞ்சம் இருந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ க்ரூம் பண்ண டாக் பற்றி சொல்ல முடியுமா? பார்க்கவே பயங்கரமாக இருக்கானே, எத்தனை வயசு இருக்கும் அவருக்கு? அவனுக்கு ஆக்சுவலாக ஒன்றும் ஒரு வயசு கூட ஆகல ப்ரோ, ஒரு வயசு ஆகல. அவன் ஒரு 8 மாதம் குட்டி தான் ஆக்சுவலாக. குட்டியா? ஆமாம். எனக்கு கூப்பிட்டுங்களா அவன்? லொரன்சோ, லொரன்சோ கம் 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 டப்பா. இவர் வந்து இவரும் ஃப்ரீயா? ஆமாம். ஓகே சரி, நீ வா, நான் உனக்கு கொஞ்சிறேன். ஸோ யூஸ்வலாக இவங்க வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகமாக இது பண்ணுவாங்க. கண்டிப்பாக இவங்க வந்து அந்த லக்ஸரி பிரீட்ஸ் சொல்லுவாங்க, எக்ஸாட்டிக் பிரீட்ஸ் மாதிரி. ஸோ அதில் வந்து இவங்க அமெரிக்கன் அக்கீட்டான்னு சொல்லிட்டு இவனுடைய பிரீடு. ஸோ இவர் 8 மந்த்ஸ் அவர்? ஆமாம், 8 மந்த்ஸ் தான். ஓகே. இவங்க ஸோ அவன் ஒரு 7 மந்த், ஒரு 1 மந்த் டிஃப்ரென்ஸில் தான். ஓகே. ஸோ இவங்க வந்து நல்ல ஒரு கம்பேனியனான ஒரு டாக் தான் ப்ரோ. ஓகே. எப்படின்னா லைக் இந்த க்ரூமிங்க்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நான் சின்ன வயசுலேருந்து அப்படியே ட்ரெயின் பண்ணதால் இவங்க வந்து ஓகே எதுவும் பண்ண மாட்டானுங்க. இதை பாருங்க, இப்போ விளையாடுறதே அப்படி தான் விளையாடுவானுங்க. ஸோ யூஸ்வலாக இப்போ இந்த க்ரூமிங் செஷன்னா எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் குளிப்பாட்டணும், என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கும்? அதான் ப்ரோ, இவங்களுக்கு வந்து பாத்திங், அதுக்கப்புறம் ஏர் கிளீன், நெயில் கட்டு, தென் கோட் ப்ரஷ் பண்ணணும், டீத்தும் ப்ரஷ் பண்ணி கிளீன் பண்ணணும், தென் கிளான்ஸ் கிளீன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இவங்களுக்கு கொஞ்சம் பேசிக்கான ஒரு திங்ஸ் ப்ரோ. ஓகே. ஏன்னா இப்போது இவங்க பார்க்கும்போது இப்போ என்ன என்ன பண்ணாலும் அமைதியாக இருக்காங்க. உங்களுடைய ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா ராட்வீலருக்கும் அதே மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எப்படி இருக்கும் ராட்வீலருக்கு எல்லாம் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு பயம் வருமா உள்ள? ராட்வீலர்ன்றப்ப ராட்வீலர் இந்த பிட்புல் தென் இந்த ரொடேஷன் ரிட்ஜ் பேக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கே அவங்க கூப்பிட்றப்பயே நான் கேட்பேன் என்னங்க உங்கள் பெட்ஸ் வந்து கடிக்குமா அப்படின்ற மாதிரிலாம். தென் அவங்க வந்து சில பேர் சொல்லிடுவாங்க உண்மையை, ஏன்னா அவங்களாலேயே அதை பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இல்லைங்க எதுவும் பண்ணாது வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கடி வாங்கிட்டு வந்த வீட்லேயும் இருக்க. சில பேர் வந்து முன்கூட்டியே இல்லை ஃப்ரெண்ட்லி அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா கொஞ்சம் என்னென்னா கடிக்கிற டாக் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிப்போம், லைக் அந்த மவுத் கார்டு எடுத்துகிட்டு போகிறது அது போலலாம். ஓகே. ஸோ குறிப்பாக ஹஸ்கி பற்றி சொல்லுங்களேன், என்ன தான் எவ்வளோ ப்ரீட் இருந்தாலும் ரோட்டில் அந்த ஒரு ஹஸ்கி போனாலும் எல்லாரோட பார்வை அவர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரீட் பற்றி சொல்லுங்க, கூப்பிடுங்க வராரான்னு பார்ப்போம். ரஜு, ரஜு, ரஜி கம் ப்ரோ. பார்க்கவே நல்ல ஒரு அட்ராக்ஷனான ஒரு பிரீடு. இப்போ கூட ஒரு மூவிலலாம் கூட இவங்க ஆக்ட் பண்ணதால லைக் எல்லாருமே இப்போ எனக்கு தெரிஞ்சு பாருங்க ஹஸ்கிக்கு ஒரு பயங்கர டிமாண்ட் வரும். ஸோ ஏன்னா லைக் பார்க்கவே நல்ல ஒரு க்யூட்டாக இருக்கு, லைக் ஃபாக்ஸ் லுக் இருக்கு, இருந்தாலும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கு பார்க்கும்போது. நம்ம வாக்கிங்லாம் கூப்பிட்டு போனாலும் கண்டிப்பாக இவங்களுக்கு கொஞ்சமாக யாராலையும் போகவே முடியாது, அவங்க ஒரு பெட் லவராக இருந்தா. ஸோ அதனால நிறைய பேர் இவனையும் வாக்கிங்லாம் கூப்பிட்டு போகிறப்ப கேட்பாங்க வந்து தொடலாமா ஃப்ரெண்ட்லியா அப்படின்ற மாதிரிலாம். தென் இவங்களுக்கு பொறுத்த அளவுக்கு அதுதான் ப்ரோ, மோஸ்ட்லி வந்து இவங்க இருக்க பிளேஸ் வந்து கூலிங்காக இருக்கணும். ஸோ தென் அதர்வைஸ் இவங்களுடைய டயட்ஸு அப்புறம் இவங்களுடைய அந்த ஷெட்டிங் சீசன்லாம் வந்தால் மேனேஜ் பண்ணணும். லைக் அந்த போல் இவங்களுக்கு ஆக்சுவலாக இந்த ஹேர் கட் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே. நம்ம வந்து டி ஷெட் தான் பண்ணணும். சில பேர் கேட்பாங்கல்ல இப்போ நானும் டாக் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் நான் இதுக்கு முன்னாடி டாக் வளர்த்ததில்லை. ஸோ எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாக் ப்ரீட் சஜஸ்ட் பண்ணனா நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? மோஸ்ட்லி அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு வந்து டாய் ப்ரீட்ஸ் வந்து ஓகே ப்ரோ, லைக் இந்த ஷிட் ஜூஸ் கொஞ்சம் ஸ்மால் ப்ரீடாக இருந்தால், ஸ்மால் ப்ரீடாக இருந்தால் அதர்வைஸ் மோஸ்ட்லி நிறைய பேர் வாங்குறாங்க. பட் என்னென்னா அந்த பெட் வந்துடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக அடாப்ட் அவங்களே ஆகிடுவாங்க ப்ரோ. நான் என் கண்ணோடையே பார்த்தது என்னென்னா என்னுடைய இப்போ உங்கள் வீக்லி ஒன்ஸ் போகிற கிளைண்ட்டு தான், அவங்க வந்து ஃபஸ்ட்டு டே நான் வந்து அந்த பப்பி எடுத்துகிட்டு போகிறப்ப வீட்டில் எல்லாருமே பயந்தாங்க,
எப்படின்னா நான் அந்த பப்பி எடுத்துகிட்டு போகிறேன், அந்த குழந்தைக்காக மட்டும்தான் வாங்கினாங்க. அந்த குழந்தை வந்து இப்படி வாங்கி விளையாட ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க வந்து ஐயோ இருங்க இருங்க நான் தொடுறேன் தொடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் ஒன் வீக் லேட்டர் போகிறேன், தென் அவங்க வந்து பக்கத்தில் அப்போ தான் வந்து வந்து கொஞ்சம் தடவி கொடுக்குறாங்க. அப்புறம் அப்படியே ஒரு 4-5 மாதம் போச்சு, அவங்க கூட சோஃபாவில் உட்காந்துட்டுருக்கு, அவங்க சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. ஸோ அந்த மாதிரி எப்படின்னா இப்போ அந்த பெட் இல்லாமல் அவங்க இல்லைன்ற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பெட்டு வாங்குகிறோம் அப்படின்னா ஆரம்ப காலத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ப்ரோ, தென் அதர்வைஸ் செட் ஆகிடும் கண்டிப்பாக. இந்த ஜேர்னி வந்து ரொம்ப ஒரு அழகான ஜேர்னி, ஸோ நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்துருக்காங்க. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் தான் இப்போ உங்களுக்கு எல்லாமே உங்கள் வாழ்க்கையாகவே அமைஞ்சிருக்கு. ஆமாம். ஸோ தொடர்ந்து இதே போல் நிறைய பண்ணிட்டு இருக்குங்க, இன்னும் அதிக அதிக உயரத்தை தொட்டுகிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. இந்திய டிஜிட்டல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத பிரம்மாண்டம். நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்ல நின்னுதான். என்ன நானே செதுக்கல சார், என்ன செதுக்குனவர் என் பக்கத்துல நிக்கிறாரு. தேங்க்ஸ் ஃபார் தி பாசிட்டிவிட்டி பிஹைண்ட்வுட்ஸ். மீண்டும் உங்களுக்காக Behindwoods Gold Medals 8th Edition, Bigger and Better. வருகிற மே 15 மற்றும் 22 தேதி சென்னை ஐலண்ட் கிரவுண்டில் கோலாகலமாக நடைபெற உள்ளது. உங்கள் அபிமான நட்சத்திரங்களை நேரில் கண்டு வாழ்த்த வாருங்கள். நிகழ்ச்சிக்கான உங்களின் டிக்கெட்டுகளை பெற கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பெற்றுக் கொள்ளுங்கள். April 29 அன்று பிரம்மாண்ட துவக்க விழா. The Chennai Silks in Ramzan Collection. Let the celebrations begin.